செய்திக்கு நேராக நாம் கடந்து போவோம். கொஞ்சம் கர்த்தரை தேடுங்க, நித்தமும் தேடுங்க, ஞாயிற்றுக்கிழமை எப்படியாச்சும் ஆலயத்துக்கு வந்துடுங்க. கர்த்தருக்கு சோத்திரம். எபிரேயரின் புஸ்தகம் 6:10 நீங்கள் கர்த்தருக்கு பட்ட பிரயாசம் அப்படின்னா கிரியைகள். நீங்க ஆண்டவருக்காண்டி என்ன செஞ்சதா நான் கிளம்புற கேட்டேன். ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சவங்க யாரு, செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க யாரு? இப்போ அப்படி பார்க்கும்போது நீ ஆண்டவருக்கு என்ன செஞ்ச உன் மனசுக்கே தெரியும். ஆண்டவருக்கு செய்யறனா யாருக்கிட்டையாச்சும் நீ போய் என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு சோத்திரம். நீ இப்போ எங்காச்சும் போய் அடிமையா இருந்து தான் ஆகணும், மறந்துடாத. நீ ஒரு இடத்துக்கு போற, அது அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சோ ஆஃபீஸோ முதலாளியோ, உடனே உனக்கு அந்த வீட்டை எழுதி கொடுத்துருவாங்க, அந்த ஆஃபீஸ் எழுதி கொடுத்துருவாங்க, அப்படியே குடும்ப ஆஃபீஸில் உள்ள பணத்தெல்லாம் தூக்கி முதலாளி கொடுத்துருவாரா? எதா இருந்தா ஐயோ இந்தாப்பா நீ என்னோட வந்து இருக்கிற இன்னைக்கு இந்த உனக்கு அவ்வளோ பத்த நாமத்துக்கு சோத்திரம். உனக்கு என்ன கொடுக்கணுமோ யார் கொடுக்கணுங்க? அதை ஆண்டவர் கொடுக்கணும். ஆண்டவர் மறக்க மாட்டார் நீ செஞ்ச. நீ கர்த்தருக்குன்னு என்ன செய்யறியோ, கர்த்தருக்கு எத்தனை வாட்டி ஆலயத்துக்கு வந்தியோ, கர்த்தருக்காக வேண்டி என்ன பிரயாசப்படுறியோ, என்ன ஊழியம் செஞ்சியோ, அதை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, மறக்க மாட்டார். நல்லா கவனிக்கணும். இங்க சொல்றாரு நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கிறார், நீ சர்ச்சுக்கே வரமாட்டேங்கிற. நம்ம சர்ச்சுக்கு என்ன பண்ண மாட்டேங்கிறோம், வரமாட்டோம். கர்த்தருக்கு வந்து ஊழியம் செய்யுங்கிறார். மறுபடியும் வாசிக்கலாம். வாரத்துல ஒரு நாள் ஆலயத்துக்கு வரணும், எல்லாத்தையும் கொடுத்து உனக்கு சௌரியத்தை கொடுத்துருக்கிறார். உன் குடும்பமே ஆஸ்பத்திரியில் வந்து கிடந்து உன்னை ஆஸ்பத்திரியில் வந்து பார்த்து 10 நாள் 15 நாள் உன்னை ஆஸ்பத்திரியில் கிடந்து பார்த்து 50,000 1,00,000 செலவு பண்ணி கஷ்டப்பட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தால் உனக்கு எப்படி இருக்கும்? அப்போ நான் எத்தனை பேர் நஷ்டப்படுவாங்க? வாயில் வந்த வார்த்தை அப்படியே சொல்லிட்டு காற்றுல அப்படியே விட்டுட்டு போயிட்டு. உனக்கு என்ன முக்கியம்? புருஷ முக்கியம், புள்ள முக்கியம், குடும்பம் முக்கியம், வீடு வாசம் முக்கியம், காசு முக்கியம், உன் உயிர் முக்கியம் இல்லை. நீ இருந்தாதான் உன் புள்ள உன்னை பார்க்கும், நீ இருந்தாதான் உன் புருஷன் உன்னை பார்ப்பா, உன் பொண்டாடி பார்ப்பா, நீ இருந்தாதான் நல்லது கெட்டது செய்ய முடியும். அளவு சொல்றாரு நீ செஞ்சதை நான் மறக்கவே இல்லை. நல்லா கவனிக்கணும், செஞ்சதை மறக்கல. நீ கிரியைகள்னு ஃபர்ஸ்ட் சொல்றாரு, கவனிச்சிங்களா? வார்த்தை என்ன கவனிங்க, வாசிக்கலாம். போதும். கிரியைன்னா என்னங்க? நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்காதுல. நீ நன்மையா ஊழியக்காரனுக்கும் சபைக்கும் செஞ்சிருந்தீங்கன்னா நன்மையானது ஆண்டவர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு? நீ நினைக்கிறதுக்கு முன்னாடியே தானியல் முழங்கால் போட்டப்போ ஜபிக்கிறதுக்கு முன்னாடியே தேவதூதன் வந்து நிக்கிறானா? நீ என்னப்பா 9வது அதிகாரத்தை எடுத்து வீட்டில் போய் வாசி, முழங்கால் போட்டு நிக்கிறான். இப்படி கண்ணை திறந்து பாக்குறான், தேவதூதன் வந்து நிற்கிறார். அப்போ நீ முழங்கால் போட்டியா? ஆண்டவர் அனுப்பி விட்டார், உனக்கு என்ன வேணும்? முழங்கால் போட்டதுமே வந்து கேட்குறாரு உனக்கு என்ன வேணும்னு சொல்லி. அப்போ நீ செஞ்சது நல்லா இருக்குன்னு சொல்லி உன் வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு எதுவுமே முயற்சி பண்ணி நடக்கலைன்னா யாரையும் குறை சொல்ல முடியாது. நீ சரியில்லை. அப்போ செஞ்சது உடனே நல்லது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? பிரயத்தனை பண்ணணும். நீ செய்த நீ உன் கிரியைகள், நீ கர்த்தருக்கு என்னென்ன நல்லது செய்கிற, ஒருத்தரை நீ சுவிசேஷம் சொல்லி ஆலயத்துக்கு அனுப்பி வைக்கிறது ஒரு ஆசீர்வாதம், நீ போவாத இரு அப்படிங்கிறது
அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான். என்ன ஆசீர்வாதங்க? அபச ஆசீர்வாதம். அப்போ நீ கிடைச்சதே உனக்கு என்ன பண்ணிடுவ? இழந்து போயிடுவ. நீ நினைக்கிற நல்ல காரியம் நின்று போயிடும். திட்டமும் தெளிவுமா வார்த்தையை முடிவு பண்ணி இன்னைக்கு நடக்குமா? இன்னைக்கு சொல்றாங்களா இன்னைக்கு இதை செய்ய முடியுமா? கதவை சாத்தி முழங்கால் போடு, முழங்கால் போலே உட்காந்து, ஏசப்பா இந்த காரியம் நாளைக்கு நடக்குமா? நான் செய்யலாமா? உங்க ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு, இந்த காரியத்தை நான் இறங்கலாமா? ஞாயிற்றுக்கிழமையே தானே இப்படி சம்பவிக்குது, அது பார்த்துக்கலாம். இயேசு எங்கேயும் போக மாட்டார். இயேசு சொந்தக்காரங்க வரமாட்டாங்க. நல்லது கெட்டது போயிடும், அதை பாரு. நீ இருந்தாதான் நல்ல காரியம் நடக்கும், சொந்த பந்தம் வரும். நீ இல்லைன்னு தெரிஞ்சதுமே உன் பிள்ளைங்களை கூட வந்து எட்டி பார்க்காது, பார்த்துக்க. நல்லா புரிஞ்சுக்கோ, நீ இருக்கிற வரைக்கும் தான். நீ இல்லைன்னா சொந்த பந்தம் உன் சொந்த உன் பிள்ளைங்களை கூட வந்து எட்டி பார்க்காது. எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. பிள்ளைங்க ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா கூட கண்டுக்க மாட்டாங்க. தலைமையாக ஒருத்தர் இருக்கணும். ஆண்டவர் இயேசு இருந்தார், 12 சீசர் என்ன பண்ணாங்க? கூட இருந்தாங்க. இந்த பூமியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவ்வளோ வேதனைப்பட்டிருக்கிறார் நமக்காக வேண்டி. அப்போ தான் தேவனுடைய கிருபையும் கிருபை வரங்களும் சமாதானமும் நம்மளுக்கு கிடைக்கும். நிச்சயமாக நீ செஞ்ச காரியங்களை மறக்கவே மாட்டார். நீ என்னை மறந்தியன்னா, என் வேதத்தை மறந்தியன்னா, என் ஆலயத்தை மறந்தியன்னா என்ன பண்ணுவாரா? உன் பிள்ளைகளை மறப்பேன். பிள்ளைகளை மறந்துடுவேன்னா நான் அப்போ நம்ம ஒரு குடும்பம் இருக்குது, இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது, நான் சர்ச்சுக்கும் போகிறதில்லை, பைபிள் எடுத்தும் படிக்கிறதில்லை, ஜபமும் பண்ணுறதில்லை, எங்காச்சும் தேவை ஆகணும் ஓடி ஓடி போயிட்டேன்னா என் பிள்ளைங்களுக்கு எதுவுமே என்ன பண்ணாதுங்க? நான் என்ன நம்மளாம் தலையில் உருண்டு பிறண்டுக்கிட்டே இருப்பேன், என்னென்னா பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பேன். இது கிடைச்சிருச்சு, அது கிடைச்சிருச்சு, அது கிடைச்சிருச்சு, இது கிடைச்சிருச்சு, எல்லாம் கிடைச்சிருச்சு. மறுபடியும் வாசிக்கலாம். நீங்கள் செய்யற கிரியைகள், நீங்க நடக்கிற நடத்த கிரியையும், அதுக்கு மேல நல்ல கிரியையோ கெட்ட கிரியையோ பரிசுத்தவான்களுக்கு சபைக்கு பாஸ்டுக்கு செய்யற ஊழியத்தினாலும் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனாலும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து நாமத்துக்காக நீங்க அவருக்காக வேண்டி இயேசுவை நம்பி நம்மளுக்கு நல்லது செஞ்சாரு, நம்மளை ஆசீர்வதிச்சாரே, நம்ம குடும்பத்தில் இன்னைக்கு எரியுதே பார்க்குறோமோ எல்லாமே நல்லதுக்கு இருக்கே அப்படிலாம் நீ நினைச்சு நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் உட்காந்துருக்குமே நினைச்சு ஆசீர்வாதங்களை நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு நான் கூட மறந்துடுவேங்க. நீ செஞ்ச நன்றியை ஆண்டவர் மறக்க மாட்டார். கரங்கத்திற்கு கத்திர மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் மறக்க மாட்டார் பார்த்துக்க. அதே சமயத்தில் ஆண்டவர் நினப்பு வச்சிருந்ததை மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பார்த்தார்னா ஏசாயா 37:17 மறந்துடுவீங்களான்னு நினைச்சேன் அந்த மாதிரி ஆயிடும். மறந்துடுவீங்களான்னு மறந்துடுவார் அப்புறமா. இப்போ நினச்சிக்கிட்டு இருக்காரு உன்னைய. அதனால சொல்றாரு அவர் மறக்கிறதுக்கு என்ன இங்கே போ, இங்கே என்ன போட்டிருக்கு? அவர் மறக்க மாட்டார். நீ செஞ்ச நல்லது கெட்டது, நீ ஆண்டவர் காலி ஊழியர் செஞ்சது, சுவிசேஷத்தை சொன்னது, ஆத்மா கூப்பிட்டு வந்தது, இப்படி படுகிற பிரயாசத்தை அவர் மறக்கிறார். ஆனால் நீ பின்னாடியே போய் இப்படி விலகி போயிட்டு இருந்தேன்னா அவர் உன்னை மறந்துடுவார். முதல் யாரை மறப்பார்? பிள்ளைங்களை மறப்பார். எத்தனை வயசானாலும் சரி, நீ எதிர்பார்த்துருக்காரு அப்படியே ஸ்டாப் ஆகிடும். நீ யாரு மேலே வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. எங்கேயாச்சும் ஒரு செக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். காலம்புரை பிள்ளை சொல்லிக் கொடுக்கும், மதியானம் தங்கச்சி சொல்லிக் கொடுப்பா, சாயங்காலம் அக்கா சொல்லிக் கொடுப்பா, நைட்டுக்கு அம்மா சொல்லிக் கொடுப்பா, அதுக்கப்புறம் புருஷன் சொல்லிக் கொடுப்பான், ஏத்து வீட்டுக்காரன் சொல்லிக் கொடுப்பான், எல்லாம் சொல்லிக் கொடுப்பான். உனக்காண்டி அவன் ஆஸ்பத்திரியில் வந்து உன்னை பார்ப்பானா? தம்பி எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்க அப்படி சொன்னது இவன் முதல் என்ன பண்ணிடுவான்? போய் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு உனக்கு சொல்லிக் கொடுத்தான் பாரு, உன் கூட நின்னா பாரு, அவன் போய் சாப்பிட்டுட்டு ஏ எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்க, வீட்டை பூட்டிடு, நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நடந்து குளிக்க கிளிக்க போயிடறானுங்க, அதெல்லாம் ஒட்டிக்கும், எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு வாங்க, தலையை காட்டிட்டு வந்துடுவோம். ஃபுல்லாக போய் சாப்பிட்டுட்டு தான் எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்களே. தேவநாமத்துக்கு மயன் உண்டாண்டு சுபிக்கிறேன்.
கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஜபம் பண்ணு வீட்டில், எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் மட்டும் வேணும், கர்த்தாவே நீங்க வேணும்ப்பா, இயேசுவே நீங்க வேணும்ப்பா, உங்க சுதந்திரம் எனக்கு வேணான்றவரே, நீங்க மட்டும் எனக்கு போதும்ப்பா. கர்த்தர் நல்லவர், கிருபை கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக, ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக உண்டாக எப்பொழுதும் சொல்வார்களா? 35:27, 74:40 இதெல்லாம் எங்க இருக்கு? சங்கீதத்தில் இருக்கு. 35:27 எழுதிக்கோ. ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. அடுத்தது 74, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அடுத்தது 40:16, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக எப்பொழுதும் சொல்வார்களாக. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாக என்று சொல்லிக்கிறேன். சொல்லிக்கிட்டே இரு, சொல்ல சொல்ல உன்னை விட்டு பிசாசு ஓடி போயிடுவான். வீட்டில் போய் சங்கீதத்தை எடுத்துப்பார், சொல்ல சொல்ல பிசாசு உன்னை விட்டு என்ன பண்ணிடுவான், ஓடி போயிடுவான். வீட்டில் பைபிளை வச்சு படிக்கிற வழியை பாரு, செஞ்சால் கண்டிப்பாக நன்மை கண்டிப்பாக கிடைக்கும், மறந்துடாத. அது நானாக இருந்தாலும் சரி நீனாக இருந்தாலும் சரி, நன்மை செஞ்சு என்ன, ஆண்டவர் ஊழியம் செஞ்சு என்ன, ஆண்டவரை யாரையும் தடுக்காமல் இருந்தீங்கன்னா, ஆலயத்துக்கு போகிறவங்கள நீ கரெக்டாக ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா நன்மை மட்டும்தான் நடக்கும். அதான் ஃபஸ்ட்டு சொல்கிறவன் கிரியைகளை வாசிக்க வேண்டாம். நீ தீமை செஞ்சேன்னா எல்லாமே தீமையாக தான் மாறிப்போகும். அவை எதையுமே அவர் மறக்க மாட்டார், இதையும் மறக்க மாட்டார், அதையும் உன் கிரியைகள் பரிசுத்தவானுக்கு ஊழியம் செஞ்சதையும் மறக்க மாட்டேன். பரிசுத்தவனை துரோகம் பண்ணி பரிசுத்தவனுக்கு குறை சொல்லி அவனை பொய் சொல்லி அவனுக்கு விரோதமாக நீ இருந்து சபைக்கு விரோதமாக இருந்தேன்னா அதையும் நான் என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேன். நீ என்னையும் வேதத்தையும் மறந்தாலும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். எவ்வளோ இந்த காதில் வாங்கிட்டு இந்த வாசப்படி தாண்டில் தான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பார்த்துக்கலாம்வா, சத்தமாக சொல்லு, பார்த்துக்கலாம்வா. பார்க்க முடியாது, பார்க்கவும் முடியாது, வரவும் முடியாது. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாக அடித்து போய்க்கிறேன். 11:11 நீங்கள் அசதியாய் இராமல் நீடிய பொறுமையா இருந்தா என்ன கிடைக்குமா, ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒரு நாள் வந்துட்டேன் சர்ச்சுக்கு, இனிமேலுக்கு அடுத்த மாசம் தான், அடுத்த மாசம் நானா சீட்டு குளிக்க போடுமா வீட்டில், இந்த வாரத்தில் எந்த வாரம் போகலாம், 7ஆம் தேதியா, 14ஆம் தேதியா, 21ஆம் தேதியா, 28ஆம் தேதியா, சீட்டு போடுவேன். அப்போ எடுப்பேன், 28ஆ 28 தேவை இருக்கேன், சரி அடுத்த மாதம் இந்த சீட்டெலாம் எடுத்துவே, அடுத்த மாதம் சீட்டு குளிக்கலாம். ஏன்னா 22 தான் வந்து உளுந்ததே, 28 தான், 7, 14, 21 வரமாட்டாங்க. ஏன்னா சீட்டு உளுந்தா 28 ஆகிடுச்சு, அந்த 3 வாரம் வீட்டில் தூங்கிடுவாங்க. தூங்கிட்டு எங்காச்சும் கல்யாணம் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு 22ஆம் தேதி கேட்டால் 22 சீட்டு உளுந்துருச்சு, அன்றைக்கி எனக்கு ஒரு தேவை வந்துருச்சு, நான் போயிட்டேன் அடுத்த மாதம் வருவேன். ஆண்டவரும் சரி ரைட்டு, இந்த மாதம் நீ வெள்ளியா, அப்போ உன் தேவை உன் வீட்டில் உள்ள காரியத்தை நீ எதுக்கு ஆசைப்படுறியோ அதை என்ன பண்ணிடுவான், அடுத்த வருஷம் வச்சுக்குவோம். ஆண்டவரோட வாழ்க்கையில் 1 நாள் 1000 வருஷத்துக்கு சமம். நீ 1 நாளை தள்ளினா ஆண்டவர் உனக்கு 1 வருஷத்தை தள்ளி வச்சிருவார். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்து. நீ 1 நாள் ஆண்டவர் நியாயத்தில் தள்ளினா உன் வீட்டில் இருக்க நடக்கிற நல்ல காரியம் 1 வருஷத்துக்கு அந்தாலும் போயிடும். நீ எங்கே வேணாலும் போ, எந்த ஊழியக்காரன் வேணாலும் போ, பந்தியம் கட்டிட்டு போயிட்டேன் நான் செஞ்சு காட்டுன்னு செஞ்சு காட்டு, பார்த்துருவோம். அதையும் ஆண்டவரோட இதில் 1 நாளுங்கிறது 1000 வருஷம் 1 நாள். அப்போ இந்த 1 நாளை தள்ளினேன்னா 1000 வருஷத்தை தள்ளி வைக்கிறேங்கிறாரு. 1 வருஷம் தள்ளி போனால் உனக்கு என்னாச்சு, உன் குடும்பத்தில் நடக்கிற காரியம் 1000 வருஷத்தில், 1 வருஷம் தள்ளி போனாலும் வயசு போயிடும், வேலை கிடைக்காது, உனக்கு வயசு ஏறிடும். இன்றைக்கி இருந்த பலன் நாளைக்கு இருக்காது. இப்போ நாளைக்கு ஒரு பலன் வேணும், நாளைக்கு இன்றைக்கி ஓடணும், ஓட்ட நாளைக்கு ஓட முடியாது. நாளைக்கு இருந்த சம்பாரத்தில் நீ குறைஞ்சி போயிடும், இன்றைக்கி இருந்த சம்பாரத்தில் நாளைக்கு குறைஞ்சிரும். அடுத்த வருஷம் இந்த காரியம் வாய்க்குமா வாய்க்காதன்னு தெரியவே தெரியாது.
இன்னைக்கே நடக்கணும். ரெட்டிப்பானதை தருவேன், இன்றைக்கே தருவேன். அப்போ எப்போ தருவாரு? இன்னும் தரவே இல்லையே. இன்னைக்கு தர்றேன், ரெண்டத்தனையானதை தர்றேன், இன்னைக்கே தர்றேன். ஆனால் ஆலயத்துக்கு என்ன பண்ணேன்? நீ வா, நீ வீட்டில் இருந்த பிள்ளைய கோடி கோடியாக சம்பாதிக்கன்னு என்ன பண்ணுற? வேற இடத்துக்கு அனுப்பி விட்றேன். அங்கே போய் அந்த பிள்ளை ஜபிக்காமல் துதிக்காமல் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் உள்ள தாய் தோப்பனுக்கும் ஆசீர்வாதம் போயிடும், அந்த பிள்ளைக்கும் ஆசீர்வாதம் குறைஞ்சிரும், இன்னும் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். நான் எதுவும் வசனம் கொடுத்தனா? பைபிள்லேருந்து கொடுத்தனா? உங்களை சிறைப்பட்டு போக பட்டணத்தில் நீங்கள் அங்கே போய் அந்த பட்டணத்திற்காக ஜபிக்காமல் இருந்தால் உங்களுக்கு சமாதானம் இருக்காது, குடும்பத்துக்கும் சமாதானம் இருக்காது. அதனால தான் அங்கே அனுப்பி விடுறேன். இங்கே சரியில்லை, இங்கே எல்லாத்தையும் கெடுத்த, இங்கே எல்லாத்துக்கும் சாபமாக போயிடுச்சு. எதுக்குங்க ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க ஒருத்தரை? திருந்தரத்துக்கு. நல்லா கவனிக்கணும். நீ அங்கேயே உட்காந்துட்டு செல்ஃபோனில் அவனை கொலை பண்ணி இவ்வளோ கொலை பண்ணினா என்ன பண்ணுவான்? நல்லா கவனி. இப்போ புரியுது அவங்களுக்கு வசனம், நல்லா புரியுமே. ஜெயிலில் போய் உட்காந்து ஒரு 7 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க, ஒரு தப்பு பண்ணிட்டோம். திருந்தி வெளியில் வந்தால் தண்டனைக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நல்லபடியாக நம்ம வேலைக்கு போனால் எல்லாமே செய்யலாம். நீ ஜெயிலில் உட்காந்துட்டு அதே தப்பை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணினீன்னா மரணத்தின் சம்பளம், பாவத்தின் சம்பளம் மரணம். அங்கே உட்காந்து அங்கேருந்து தூக்கு தண்டனைக்கு முடிவு பண்ணிடுவான். முடிஞ்சு போச்சு. என்னடா 7 வருஷம் தான் கொடுத்தாங்க, மறுபடியும் கன்விஷன் போட்டாங்க, 14 வருஷம் ஆகிடுச்சு. அந்த கொலை வழக்கில் நீ ஃபோன் பண்ணியாமல் நீ தான் அக்யூஸ் நம்பர் 1 மாட்டிக்கிட்ட. 14 வருஷம், 3 14 ஆகும், இல்லைன்னா என்கவுண்டர் போடுவாங்க, இல்லைன்னா தூக்கில் போட்டுருவோம். நம்ம நிலைமை அப்படி தான். ஆண்டவர்கிட்ட தூரம் போக தூரம் போக தூரம் போக பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கும். யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கோ அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாங்கிறத நீ பாரு. அவங்களோட ஐக்கியமாயிரு. அவங்கள மாதிரி நம்மளும் உடனே நாளைக்கு போன இன்னைக்கு போன கிடைச்சிரு நினைக்காத. அது மாதிரி காத்திருந்து பொறுமையா இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளு. தேவநாமத்துக்கு மயமண்டா சபிக்கிறேன். 7வது வசனம். ஆமா, 7. எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குறித்து, நல்லா கவனிக்கணும், தன்மேல் பெய்கிற மழையை குறித்து தன்னிடத்தில் பயிரிடர்களுக்கு ஏற்ற பயிரை வளர்க்கின்ற நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அல்லேலூயா. ஏதாச்சும் புரியுதா யாருக்காச்சும்? புரிஞ்சவங்க டபு டபுன்னு கை தூக்கி இப்போ கை தூக்கி சொல்லு பார்ப்போம். இங்கே பா, இங்கே பாருங்க. தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து. என்ன போதும், ஒரு தடவை பெஞ்சது இல்லைங்க. அடிக்கடி வசனத்தை நீ வாங்குற, வாரம் வாரம் திருச்சிக்கு வர்ற, அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடர்களுக்கு ஏற்ற தன்னிடத்தில் நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல மழை யாருங்க? கத்ரா இயேசு கிறிஸ்து. நிலம் யாருங்க? அல்லேலூயா, நீ தான் நிலம். அப்போ தன்னிடத்தில் பெய்கிற அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து நல்லா கேட்டுக்கணும். அப்போ உனக்கிட்ட கொடுத்துற, நான் கொடுக்குற அந்த செய்தி, நான் உனக்கு கொடுக்குற பிரசங்கம், நீ என்ன பண்ணணும்? நீ மட்டும் இல்லை, அல்லேலூயா. அப்போ அந்த தண்ணி ரோட்டில் போகிறவனும் இருக்கான், வசனத்தை கேட்காதனும் இருக்கான், சர்ச்சுக்கு போ வந்துட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு சர்ச்சுக்கு வராதவங்களும் இருக்கிறாங்க. நீங்களாம் எங்கே வரீங்க? ஆலயத்துக்கு வரீங்க. அடிக்கடி குடிக்கிற அந்த ஆலயத்தில் அந்த தண்ணி, அடிக்கடி குடிக்கிற அந்த வசனத்தை கேட்டு வாசிக்கலாம். இப்போ நீ அதை குடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு நீ வந்து அதை அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணணும்? சுவிசேஷமா சொல்லணும். ஆத்துமாவளை கூட்டிட்டு வரேன். நீ ரெகுலராக ஆலயத்துக்கு வந்தால் தான் ஆண்டவர் உனக்கு என்ன சொல்கிறாருன்னு உனக்கு புரியும். நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், அடுத்தவங்களும் என்ன பண்ணணும்? சந்தோஷமாக இருக்கும். நம்ம முன்னேறிட்டு வரோம், அவங்களே முன்னேறணும். நம்ம வீட்டில் ஒரு பெரிய தேவையா நியாயத்தில் வைக்கக்கூடாது. எல்லாரையும் கூப்பிடு, சந்தோஷம். ஒரு சின்ன தேவையை யாரையும் கூப்பிடாத. எப்பா நீ ஆலயத்துக்கு புரிய, நீ போ, நீ புரியா, நீ போ, நீ போவாத, நீ போவாத, நீ போவாத, நீ போவாத. அப்போ ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் உனக்கு மட்டும்தானா?
நான் செத்தா நீனும் சாவு, நான் நல்லா இருந்தா நீ நல்லா இரு. ஆண்டவர் இப்படி நம்மளுக்காண்டி இப்படி பார்த்தாருன்னா ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்க, சாவுக்கு ஒப்பு கொடுத்துருக்க மாட்டார். எல்லாரும் பாவத்தை செஞ்சிருக்காங்க, அவங்க பாவம்லாம் போன தான் புள்ள போனாலும் பரவாயில்லனு கொடுத்தாரு. நீ என்ன பண்ற? வசனம் சொல்லுது, அப்ப நீ நல்லா உங்ககிட்ட வந்து பேசுறாங்கல்ல, நீ தான் நிலம், மலையை குடிக்கிற ஆளுரோட வசனத்தை வாங்குறவங்க வந்து பேசுறாங்களே, எப்ப நீ சர்ச்சுக்கு போ, நீ சர்ச்சுக்கு வா, ஆண்டவரை தேடு, உனக்கு ஆசீர்வதிப்பாரு, என்ன மாதிரி நீ நல்லா இருக்கலாம், உன் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு. திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நல்லா உட்காந்து சந்தோஷமாக இரு, திங்கள்லேருந்து சந்தோஷமா, ஆனால் பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடு, நீ தடை பண்ணாத, நீங்கள்லாம் ஒன்றா இருங்க, சந்தோஷமாக இருங்க. சனிக்கிழமைக்கு காக்கா கூட்டம் பிரிஞ்ச மாதிரி என்ன பண்ணிடணும், எல்லாம் பிரிஞ்சிடணும், ஞாயிற்றுலமே வந்துடணும். நீ போய் மற்றவங்கிட்ட சொல்ல சொல்றாரு மலையை குடித்து, அடுத்தவங்கிட்ட போய் சொல்லு. அப்ப நீ வந்து பயிரை முளைப்பிக்கிற நிலங்க, ஆத்துமாக்களை சம்பாதிக்கிற ஒரு நிலம். நீ கல்லு மாதிரி, கல்லு பிள்ளையார் மாதிரியே உட்கார்ந்து இருந்துட்டு காரியத்தையும் செய்யாம, வாக்குத்தத்தம் பண்ண நிறைவேற்றாம, பொருத்தனை பண்ண அதை நிறைவேற்றாம, ஒன்று பொருத்தனை பண்ணி நிறைவேற்றுறது இல்லை, இல்லைன்னா வர்றது இல்லை, இல்லை வர்றவங்களை தடுக்கிறது, ஊழியம் செய்கிறது இல்லை, ஊழியம் செய்கிறேன்னு சொன்னால் செய்கிறதும் இல்லை, லீவ் விட்டாலும் வீட்டில் உட்காந்துக்கிறது, ஏமாத்துறது, பொய் சொல்கிறது. அவங்க சொல்கிறாரு, ஏற்ற பயிரை முளைப்பிக்க நிலமானது, நம்ம தான் நிலம், யாரால ஆசீர்வதிக்கப்படுமா, இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்லை. நல்லா கவனமாக கேட்டுக்கோ, முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்த ஊழியத்தை விட்டுறாது. லீவ் இருக்கா, புறப்பட்டு வா, லீவ் இருக்கு, நான் ஏதாவது போய் ஆலயத்துக்கு செய்கிறேன். உன்னை கொண்டு போய் சிறையிருப்பில் போட்டிருக்காரா, அங்கே ரெண்டு முழங்கால் போட்டு நான் ஜோம் பண்ணுறேன், யார் பார்க்க போறா, பாஸ்டர் பார்க்க மாட்டார், அம்மா அப்பாவும் புருஷனை பார்க்க மாட்டான், பொண்டாட்டியும் பார்க்க மாட்டாங்கது, யார் பார்க்கணும், உள்ளே தான் எல்லா வேலையும் பார்க்குறோம். கேட்டால் ஜோம் பண்ணிக்கிட்டேன், சோத்திரம் பண்ணிக்கிட்டேன், நல்லா இருக்கிறேன், ஜோம் பண்ணு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும்னு முடிவு பண்ணு, வந்து ஊழியம் செய், கர்த்தர் தான் என் தெய்வம், பாகால் எனக்கு தெய்வம் இல்லை, நீடித்த நாட்களும் தீர்க்காயசையும் கொடுங்கப்பா, என் பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க, உங்கள் வேதத்தை மறந்து என் பிள்ளைங்களை மறந்துடுவேன் நீங்களே, நான் இப்படி தவிர என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன், தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்துடுறேன், ஞாயிற்றுக்கிழமையில எனக்கு தேவை வரக்கூடாது, ஆண்டவரே தேவையை நிப்பாட்டுக்குன்னு நீ சொல்லக்கூடாதுப்பா, தேவை வராமல் ஆசீர்வதிங்கப்பா, தேவை வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்ப்பா, போக மாட்டேன், தேவை வந்தாலும் போக மாட்டேன். இவர் விஷத்தை வைக்கிறாங்க, குடிச்சு தான் அவன் அடிக்கிறான், பத்து பேர் நிற்கிறான், குடிக்கலன்னா சுட்டுருவேங்கிறான். அப்புறம் யார்கிட்ட கேட்போம், ஆண்டவர்கிட்ட கேட்போம், அது மாதிரி ஆண்டவர்கிட்ட கேளு, விஷத்தை நீனா குடி, இல்லை நான் உங்களை சுற்றுவேன், எப்படி இருந்தாலும் சாவரத்துக்கு முடிவு பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணுறான். அப்புறம் ஆண்டவர் கூப்பிடுமா, கூப்பிட மாட்டோமா, நாலது வரும்போது நீ கூப்பிட்ற மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம படித்தோம் 62:12, அவனவன் கைக்கு தக்க பலனை தேவன் அளிப்பார். இனிமேலுக்கு எனக்கு அந்த பாவம் வரக்கூடாது, ஆண்டவர் நான் கஷ்டப்படக்கூடாது. நீ டெய்லி மனுஷன்ட்ட உன்ட்ட ஃபோன் பண்ணுறேன், அவன்கிட்ட ஃபோன் பண்ணுறேன், அவன்கிட்ட கடன் கேட்குற, இவன்கிட்ட கடன் கேட்குற, அங்கே சொல்கிற, நீ ஆண்டவர்கிட்ட கேளு, ஒரு 10 நிமிஷம் கண்ணீரோட கேளு, ஏசப்பா எனக்கு இது வேணும், நிமிடம் எனக்கு இந்த பிரச்சனை ஆண்டவரே வேணும், ஆண்டவரே அல்லேலூயா, ஆண்டவன்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் ஆயுசை கொடுப்பார், பலனை கொடுப்பார், சம்பாத்தியத்தை கொடுப்பார், தீர்க்காயுசை கொடுப்பார், பெரிய ஒரு சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவார், எல்லாம் மாறும். பார்த்தீங்கன்னா 2 வசனம்தான், 3 வசனம்தான், இன்னும் 6-7 வசனம் இருக்கு, எல்லாம் எழுந்து நிற்போம். சத்திரை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் தான் சொல்லிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் யாரையும் தடுக்கக்கூடாது, நான் யாருக்கும் பலியாகக்கூடாது, நான் கர்த்தரோட பிள்ளையாக இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும், நான் என்ன பண்ணுற தவறை என்னையோட நான் விட்டுறேன், ஆண்டவரே என் பிள்ளையை மாற்றி கொடுங்க, என் கணவனுக்கு பலனை கொடுங்க, மற்ற பிள்ளைங்கலாம் வீட்டில் தானே இருக்காங்க நிம்மதியாக, என் பொண்ணு மட்டும் அங்கே கஷ்டப்படுறாளே, அவளுக்கு நல்ல துணிமணி கொடுத்து நல்ல சாப்பாடு கொடுத்து என் கண்ணுக்கு பக்கத்தில் வச்சுக்க முடியே, ஏன் அவளுக்கு அப்படி
அப்படியே அவ்வளோ கஷ்டப்படணுமா? ஒரு வார்த்தை நம்ம ஊழியக்காரன் பேச்சை கேட்கலையா? இங்கே இருந்தால் நம்ம கண்ணில் இருந்துட்டு இங்கே ஒரு வேலை பார்த்துருக்கலாமே, நாளது வரும்போது ரொம்ப துக்கமாக இருக்கும். எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ரெண்டு நிமிடம் வேண்டுங்க பார்ப்போம். நான் சொன்னது எல்லாத்துக்காண்டி கேட்கணும். சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காத பிள்ளை வெளியூரில் பார்க்குது, வெளிநாட்டில் இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேளு, என்ன கேட்குறியோ கேளு. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான ஒரு அன்னியன் ஐக்கியம் சிநேகம் அனைவரோடு மீண்டும் முடிவறிந்தோம் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருப்பாராக என்று எல்லாமல்ல நசரனை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி சுபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் மட்டும்தான் வரும். அல்லேலூயா. கர்த்தரை நம்புவோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க செய்வாராக, குடும்பம் முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்வாராக. ஏன்னா ஆளே கர்த்தருக்கு மட்டும்தான் நிற்பாண்டவரே. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தாவே நீங்கள் எனக்கு வேண்டும்ப்பா, தேவனே எங்களுக்கு வேணும்ப்பா, நீரேன் சுதந்திரம், நீரேன் கோட்டை, நீரே என் தேவன். அல்லேலூயா.